لو كيو بار. SRM PRS Global Train Service இன்று துவங்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அனைவரும் அறிவீர்கள், SRM குழுமம் பல துறைகளில் பல தொழில்களில் ஈடுபட்டிருக்கிறது என்பதையும் அறிவீர்கள். அந்த வகையில் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்திய அளவில் மட்டுமல்ல, உலக அளவில் SRM பல்கலைக்கழகம் மிக சிறப்பாக பெயரையும் புகழையும் பெற்றுத்தருகிற வகையில் ஒரு செயல்பாடு இருந்திருக்கிறது, இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இந்த குழுமத்தினுடைய தலைவர் உங்களுடைய மூத்த மகன் திரு ரவி பச்சமுத்து அவர்கள் ஏற்கனவே SRM டிரான்ஸ்போர்ட் என்ற ஒரு நிறுவனத்தை நிறுவி தான் 120 பேருந்துகளை தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளுக்கும் இயக்கியிருக்கிறார் என்பதை அறிவீர்கள். கொரோனா காலத்திற்கு முன்பாக மிக சிறப்பாக இயங்கி வந்தது. இடைக்காலத்தில் அது நிறுத்தப்பட்டு மீண்டும் துவங்கப்பட இருக்கிறது. இந்த நேரத்தில் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு இந்திய அரசு இது போன்ற கௌரவ ட்ரெயின், பாரத் கௌரவ் ட்ரெயின் என்ற அந்த தலைப்பில் பிரைவேட் ஏஜென்சிக்கும் இன்றைக்கு இந்த ரயில் சர்வீஸ் கொடுப்பதற்காக முடிவெடுத்து அவர்கள் எங்களுடைய பேக்ரவுண்டை எல்லாம் முழுமையாக தெரிந்து கொண்டு இந்த குழுமம் மிகப்பெரிய அளவில் டிரான்ஸ்போர்ட் நடத்தியிருக்கிறது என்ற அடிப்படையில் இதனுடைய தலைவர் ரவி பச்சமுத்து அவர்கள் அதற்காக அப்ளை செய்த பொழுது அவர்கள் முதலிடம் கொடுத்து இந்த வாய்ப்பை இந்த குழுமத்திற்கு வழங்கியிருக்கிறார்கள். இந்த SRM குழுமத்தினுடைய ரயில்வே அந்த சர்வீஸ் என்பது தமிழ்நாட்டில் எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் கொண்டு செல்ல அந்த முயற்சியில் ஈடுபட்டு ரயில்வே போர்டு மைய அரசு எங்களுக்கு 4 புகை வண்டிகளை கொடுத்திருக்கிறது. புகை வண்டி சொல்ல முடியாது, இப்போ ரயில்வே தான் கொடுத்திருக்கிறது. அதன் முதல் ரயில்வே இந்த இன்று துவக்கப்பட்டிருந்த ரயில்வே இந்த ட்ரெயின் முதல் சென்னையிலிருந்து அங்கே ஷீரடிக்கு செல்கிறது. அதை அடுத்து மே மாதத்திலிருந்து மற்ற 3 வண்டிகளும் ரயில்வே ட்ரெயின்கள் SRM குடும்பத்தினுடைய ட்ரெயின்கள் பல பல பகுதியில் இருந்து கன்னியாகுமரி மற்றும் பல பல ஸ்தலங்களுக்கு செல்ல இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே அறிவித்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். அந்த வகையில் நீங்கள் செய்கிற பல தொழில்களில் இதுவும் ஒன்றாக நாங்கள் முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறோம். எந்த முயற்சியில் ஈடுபட்டாலும் இந்த குழுமம் மிக சிறப்பாக மக்களுக்கு சேவை செய்யும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த வகையில் இந்த முயற்சியும் இந்த சேவையும் தமிழ்நாட்டு மக்களுடைய ஒத்துழைப்போடு செய்கிறோம். இது நிச்சயமாக மிக சிறப்பாக உங்களுடைய ஒத்துழைப்போடு தமிழ்நாட்டு மக்களுடைய ஒத்துழைப்போடு இனிமேல் எந்த ஒரு ஸ்தலத்திற்கும் தெய்வீக ஸ்தலத்திற்கு எந்த கோயிலுக்கு போவதாக இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் இது செல்வதற்கு இங்கே இந்த ட்ரெயினில் புக் பண்ணிட்டாங்கன்னா அந்த தளத்துக்கு போக முடியும். அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதோடைய சிறப்பு என்னவென்றால் இது போயிட்டோம்னா 10 நாள், அந்த 10 நாளில் போக்குவரத்து அதே போல் அங்கே தங்குவதற்கு இட வசதிகள், வழிபடுவதற்கு அதற்கான ஏற்பாடுகள் இவற்றையெல்லாம் மிக சிறப்பாக செய்கிறார்கள்.
ஒரு பேக்கேஜ் மாதிரி இல்லை யார் யார் எந்தெந்த கிளாஸில் புக் பண்ணியிருக்காங்களோ அத்தனை பேருக்கும் அதற்கு தகுந்தால் போல் நல்ல உணவு தூங்குவதற்கான சூழ்நிலை அதே போல் வழிபாடுவதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இந்த குழுமம் இந்த துறையில் ஈடுபட்டு என்னுடைய முயற்சி மற்ற முயற்சிகளைப் போலவே மக்கள் போற்றுகிற வகையில் இந்த முயற்சி உங்கள் மூலமாக இந்த மக்களுக்கு நாங்கள் சொல்லிக்கொள்வதெல்லாம் இங்கே எத்தனையோ ட்ரெயின் போயிட்டுருக்கு, கவர்மெண்ட் ட்ரெயின் போயிட்டுருக்கு. மைய அரசு இது போல் தனியாருக்கும் கொடுத்து ரயில்வே துறை லாபகரமாக அதே நேரத்தில் மக்களுக்கு சேவை எண்ணத்தோடு செய்ய வேண்டும் என்று ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த முறையில் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த வகையில் ரயில்வே அமைச்சர் அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் இங்கே இருக்கிற முதன்மை அந்த ஜிஎம் மற்றவர்களோடுக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இதோடு மக்களாகிய உங்கள் ஒத்துழைப்பு தேவை. அதோடு மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவில் இருக்கிற அத்தனை தெய்வஸ்தலங்களையும் வழிபடுவதற்கு இது ஒரு எளிதான ஒரு வகையாக இருக்கும். அதை மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்களை கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.